வணக்கம் நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ கிழக்கு லடாக்கில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ள இந்தியா அங்கிருந்து அருணாச்சல பிரதேசம் வரை மற்ற இடங்களிலும் தமது பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இந்திய துருப்புகள் வார இறுதியில் ஷோ ஏரி பகுதியில் உயரமான மலைகளில் நிலை கொண்ட பின்னர் அப்பகுதிகள் முழுமையான பாதுகாப்பு வளையத்திற்குள் உள்ளதால் சீன துருப்புகள் எல்லையில் வேறு இடங்களில் ஊடுருவ வாய்ப்புள்ளதாக இந்திய ராணுவ தலைமை கருதுகின்றது அதனால்தான் அருணாச்சல பிரதேசம் வரை தமது பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இந்திய ராணுவம் ராணுவ ஒருங்கிணைப்பில் மலைப்பகுதிகளில் உயரங்களில் இந்திய துருப்புகள் இருப்பதால் சீன துருப்புகளின் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் மலையிலிருந்து இந்திய படைகளால் கண்காணிக்க முடியும் பேங்கோங்ஷோ ஏரி பகுதியில் நடைமுறை பதட்டங்கள் அதிக அளவில் உள்ளதால் எங்கள் வீரர்கள் விரல்போம் மற்றும் அதன் கிழக்கு திசையில் சீன ராணுவம் ஆக்கிரமித்துள்ள பாதைகளை கண்காணிக்கும் உயரத்திற்கு சென்றுள்ளனர் என்று ஒரு மூத்த ராணுவ அதிகாரி நேற்று புதன்கிழமை தெரிவித்தார் பாங்கோங்ஷோ ஏரியின் நிலமட்டத்தில் துருப்புகளை நிறுத்துவது தந்திரோபாயமான பாதுகாப்பு முறை அல்ல நிலமட்டத்தில் உள்ள துருப்புக்களை எதிராளி எந்த நிமிடத்திலும் எந்த திசையில் இருந்தும் சுலபமாக குறிவைக்க முடியும் ஆனால் நிலமட்டத்தில் இருந்து உயரமான இடங்களில் இருப்பவர்களுக்கு தான் கள நிலைமை அனுகூலம் இப்பகுதியில் பதினான்காயிரம் முதல் பதினேழு அடி உயரம் வரை மலைப்பாதை உள்ளது மலை ராணுவ நடவடிக்கையில் யாருடைய கையோங்குகின்றது என்பது ஆதிக்கம் செலுத்தும் உயரங்களில் தான் தங்கியுள்ளது என்று அந்த ராணுவ அதிகாரி கூறினார்